அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இணைய வழியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ் நம் வாழ்வை வளமாக்குவானாக. அந்த சலாத்தில் இஸ்திஹாராவினுடைய தொழுகையை எப்படி தொழ வேண்டும், அது எந்த நேரத்தில் தொழ வேண்டும், அதில் தொழுகைக்கு பின்னால் என்னென்ன வார்த்தைகளை துஆவாக ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார்கள். எப்படி தொழ வேண்டும், அதாவது என்னுடைய இந்த குழப்பமான இந்த நேரத்தில் உன்னிடத்தில் அதற்கு தீர்வு செய்து நீ வெற்றியை தர வேண்டும் என்று இறைவனிடத்தில் இந்த சலாத்தில் இஸ்திஹாராவை தொழுகிறேன் என்று தொழ வேண்டும். சலாத்தில் இஸ்திஹாரா தொழுகை 2 ரக்அத். தொழுகை ஆகுமாக்கப்பட்ட எல்லா நேரத்திலும் தொழுது கொள்ளலாம். குறிப்பாக தொழுகை தடுக்கப்பட்ட நேரம் அல்லாத நேரங்களில் தொழுகை தொழுது கொள்ளலாம். எப்பொழுதும் தொழக்கூடிய நஃபில் தொழுகையைப் போன்று இந்த தொழுகை தொழுது கொள்ளலாம். இந்த தொழுகையில் இந்தந்த சூராக்களை ஓத வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எதை வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம். குறிப்பாக சிலர் சொல்லக்கூடியதை போன்று குல்யாயுல் காபிரூன் குல்லுவல்லா சூராவை ஓதிக்கொள்ளலாம். இப்படி தொழுகை தடுக்கப்பட்ட நேரங்களில் அல்லாது பாக்கி நேரங்களில் இந்த சலாத்துல் இஸ்திஹாராவை தொழுது கொள்ளலாம். அந்த தொழுகைக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்றுத்தருவார்கள். அந்த துஆவில் அல்லாஹுவை முன்னிறுத்தி, அவனுடைய ஆற்றலை முன்னிறுத்தி, அவனுடைய சக்தியை முன்னிறுத்தி, எனக்கு குழப்பமாக இருக்கிறது, என்னிடத்தில் எந்த சக்தியும் இல்லை, எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய், அனைத்து விஷயங்களிலும் நீ ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறாய், அந்த அல்லாமுல் குயூப், நீ மறைவானவற்றை அறிந்தவனாக இருக்கிறாய், இன்னக்க தஅலம் வலா அலம், நீ நான் அறியாதவனாக இருக்கிறேன், நீ அறிந்தவனாக இருக்கிறாய், இப்படி போன்ற வார்த்தைகளை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கற்றுத்தருகிறார்கள். அந்த துஆவினுடைய நோக்கம் அல்லாஹ்வினுடைய ஆற்றலை, அல்லாஹ்வினுடைய சக்தியை முன்னிறுத்த வேண்டும். குறிப்பாக நான் குழப்பமாக இருக்கிறேன், எனக்கு தீர்வை தர வேண்டும், நீ எந்த தீர்வை தந்தாலும், அது நலவாக இருந்தாலும், அது நலவில்லாமல் இருந்தாலும், நீ அதை தீர்ப்பாக தந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற மனோபாவத்தோடு தொழ வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்வான், வாசான் தக்கரஹு ஷைஆஹு ஹைருல்லக்கும் வாசான் துஹிப்பு ஷைஆஹு ஷர்ருல்லக்கும். நாம் வெறுக்கக்கூடிய ஒன்று நமக்கு நலவாக இருக்கும், நாம் நேசிக்கக்கூடிய ஒன்று நமக்கு கெடுதலாக இருக்கும். எது நலவோ எது கெடுதல் என்பதை அறியக்கூடியவன் அல்லாஹுவாக இருக்கிறான். அதனால் அல்லாஹ் உன்னிடத்தில் நான் இதை விட்டுவிடுகிறேன், இந்த குழப்பமான இந்த நேரத்தில் எனக்கு நல்ல ஒரு தீர்வை தர வேண்டும் என்று தொழக்கூடிய தொழுகைதான் சலாத்துல் இஸ்திஹாரா. இது 2 ரக்அத் தொழ வேண்டும். இந்த தொழுகையில் கடைசியாக இந்த துஆவை ஓத வேண்டும். இந்த முடிவை இறைவனிடத்திலே விட வேண்டும். இந்த முடிவு எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதில் நல்ல முடிவை அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு தொழ வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.